கெட்டி மேளம் கொட்ட போகும் நடிகர் விஷால். தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில இருக்கிற ஹீரோக்கள்ல கல்யாண வயசை தாண்டியும் இன்னும் கல்யாணம் பண்ணாம இருக்கிற ஹீரோக்கள் யாருன்னு பார்த்தோம்னா அது நம்ம ஆர்யா, விஷால், சிம்பு இவங்க தான். இந்த மூணு பேர்ல நடிகர் விஷால் முந்திக்கிட்டதா ஒரு நியூஸ் வந்திருக்கு. அது என்னன்னா, நடிகர் விஷாலுக்கும் அவருடைய சொந்த ஊரான ஆந்திராவை சேர்ந்த ஒரு பெண்ணுக்கும் திருமணம் நடக்க போறதா நியூஸ் ஒன்று வந்திருக்கு. நடிகர் சங்க பொதுச் செயலாளரான நடிகர் விஷாலும் நடிகை வரலட்சுமி சரத்குமாரும் நீண்ட நாளாவே காதலிச்சுட்டு வராங்கன்னு ஒரு நியூஸ் சினிமா வட்டாரத்துல பரவலா பேசப்பட்டு வந்துச்சு. இத பத்தி ரெண்டு பேருகிட்டையும் கேட்டப்போ ஆமான்னு சொல்லாமலும் இல்லன்னு சொல்லாமலும் மலுப்பிக்கிட்டே பதில் சொன்னாங்க. இதுக்கடையில ரெண்டு பேருக்கும் ஏதோ பிரச்சனைனும் அதனால ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டாங்கன்னு இடையில ஒரு நியூஸ் வந்துச்சு. போதாக்குறைக்கு நடிகர் விஷாலும் நடிகர் சங்க கட்டிடத்தை கட்டி முடிச்ச பிறகுதான் கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் வந்த நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, நடிகர் விஷாலும் நடிகை வரலட்சுமியும் சமரசம் ஆகிட்டாங்கன்னு. ஆனா இப்போ நடிகர் விஷால் வீட்டுல பொண்ணு பாக்குற படலம் தீவிரமா நடந்ததாகவும், அதுல ஆந்திராவை சேர்ந்த ஒரு பெண்ணை விஷாலுக்கு பிடிச்சிட்டதாகவும், அதன் காரணமா சீக்கிரமாவே கல்யாணம் நடக்க போறதாகவும் நியூஸ் ஒண்ணு பரவலா பேசப்பட்டு வருது. இத பார்த்த சிலர் அப்போ வரலட்சுமியோட இருந்த காதல் என்னாச்சுன்னு கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. ரீசெண்டா தான் நடிகை வரலட்சுமிக்கு கல்யாணம் அப்படின்னு யாரோ கொளுத்தி போட, அதுக்கு பதிலடியா நடிகை வரலட்சுமி காட்டமா, எனக்கு இன்னும் திருமணம் நிச்சயம் ஆகலன்னும், நான் இங்கதான் இருக்கேனும், சினிமா படங்கள்ல நடிச்சிட்டு வரேனும் பதில் சொல்லி இருந்தது குறிப்பிடத்தக்கது. எது எப்படியோ நடிகர் விஷாலோட ரசிகர்களுக்கு இது ஒரு சந்தோஷமான நியூஸ் தான்.